எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் எப்படி வந்து ஒரு அருமையான வெள்ளைப்பூண்டு புளிக்குழம்பு செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வெள்ளைப்பூண்டு புளிக்குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து ஒரு 30 வெள்ளைப்பூண்டு உரித்து வச்சுருக்கேன். நான் இது கிட்டத்தட்ட 100 கிராம்லேருந்து 150 கிராம்குள்ளே இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, வெந்தயம், சீரகம், கொஞ்சமாக கடுகு, இது வந்து தாளிக்கிறதுக்கான எடுத்துருக்கேன், நிறையா போட்டுறாதீங்க. அப்புறம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் நான் வந்து கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன். நான் 2 தக்காளி, கொஞ்சமாக மண்டை வெல்லம், அப்புறம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள். இது வந்து மீடியம் சைஸ் தக்காளி தான். இந்த தக்காளி சைஸ் அளவுக்கு நான் வந்து புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு சட்டியை நல்லா காய வச்சுருக்கோம், அதில் நல்லா நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். புளிக்குழம்பு அப்படிங்கிறதுனால நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணுறோம். கிட்டத்தட்ட 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் நாம் ஊற்றிருக்கோம். நல்லெண்ணெய் நிறையா ஊற்றி பண்ணால் இது வந்து 2-3 நாள் ஆனால் கூட வந்து இது வந்து கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ அதனால் நம்ம எண்ணெய் நிறையா ஊற்றி பண்ணுறோம். ஓகே, எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் கடுகு, வெந்தயம், சீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, அப்புறம் கருவேப்பிலை. இந்த வெள்ளைப்பூண்டு லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிறதண்டிக்கும் நல்லா வதக்கிட்டு இருக்கலாம் இதுலேயே. அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளைப்பூண்டு வந்து நல்லா வந்து வதங்கி ஒரு லைட் ப்ரௌன் கலர் கோட் வந்து இந்த வெள்ளைப்பூண்டு மேலே இருக்குது, பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ஒரு லைட் ப்ரௌன் கலர் கோட்டிங் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் நான். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும் தக்காளி. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தக்காளி வந்து ஒரு 70% வெந்துருச்சு. இந்த டைம் வந்து நான் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணியாச்சு. இதிலே நாம் எடுத்து வச்சுருந்த மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள் இதை ஆட் பண்ணிக்கிறோம். இந்த மசாலா ஒரு 7 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போயே பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு 7 நிமிஷம் வதங்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம புளித்தண்ணி ஆட் பண்ணிடலாம். நாம் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு சமைக்கிறோம். ஸோ நீங்களும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சமைங்க. அதை மாதிரி வந்து குழம்ப கிண்டுறப்போ வந்து பார்த்து கிண்டுங்க. ஏன்னா வந்து வெள்ளைப்பூண்டு வந்து இப்போவே வந்து நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிண்டிங்கன்னா அந்த வெள்ளைப்பூண்டு எல்லாமே பிஞ்சுக்கிட்டு வந்துடும். ஸோ சாஃப்டாக கிண்டுங்க. மசாலா ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நாம் இதை வந்து வதக்கிக்கிட்டு இருந்தோம் அடி பிடிக்காமல். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா பார்க்குறதுக்கே வந்து என்னெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சுருந்த புளி கரைசலை வந்து இதில் நாம் இப்போ ஊற்றிடலாம்.
புளி கரைசல் வந்து ஊற்றியாச்சு. இதை வந்து நாம் மூடி வச்சு ஒரு 8 நிமிஷம் வந்து கொதிக்க விடலாம். 8 நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணிடலாம். 8 நிமிஷம் ஆயிடுச்சு, இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து மேலே திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. எண்ணெய் நல்லா மேலே திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து நல்லா ஃபுல்லாக திரண்டு வரதண்டிக்கும் நம்ம இதை கொதிக்க விடலாம். இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நாம் எடுத்து வச்சுருந்த வெல்லத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய புளி சேர்த்துருக்கோம், அதுக்கு வந்து அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காண்டியும் இந்த வந்து வெல்லத்தை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 80% வந்து எண்ணெய் மேலே வரத்தண்டிக்கும் நம்ம இப்போ வெயிட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இந்த குழம்பு மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்ம ஊற்றுனா ஆயில் கோட்டிங் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். பாருங்க, அருமையான வெள்ளைப்பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இனி இதை சாப்பிட்றது தான் நம்ம வேலை. ரைஸ்க்கும் ரைஸில் வந்து புளிக்குழம்பு ப்ளஸ் அப்பளம் வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அதை தான் நான் இப்போ பண்ண போகிறேன். ஓகே, அருமையான வெள்ளைப்பூண்டு புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனல் வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா எங்கள் சேனல் வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.